கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். அருமையான நேரத்தில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்குவதாக. நீதிமொழிகள் 18 10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோரும் பூதலத்தோரும் பூமியின் கீழானோரோடும் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கவும் எல்லா நாவுகள் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியால் பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். சகல அதிகாரம் பெற்ற நாமம், வல்லமை உள்ள நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம், அதிசயங்களை நடப்பிக்கிற நாமம், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற நாமம், வலு சர்வத்தின் தலையை நசுக்கி ஜெயமெடுத்த நாமம், மரணத்தை ஜெயமாய் விடுங்கின்ற நாமம், பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் சுருவிலே ஜெயித்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த மகிமையான நாமம், மகத்துவமுள்ள நாமம். இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அந்த நாமம் பலத்த துருகம். அந்த பலத்த துருகத்துக்குள்ளே நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த நாமத்துக்குள் எப்படி இருக்கும் இருப்போம் தெரியுங்களா? சுகமாயிருப்பான். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பயம், நடுக்கம், திகில், வேதனை, கண்ணீர், ரோட்ல போக முடியல, ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியல, ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்த முடியல, விசாரிக்க முடியல. இப்படிப்பட்டதான பயம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். எங்க பார்த்தாலும் பயம், எங்க பார்த்தாலும் நடுக்கம். சிலருடைய முகத்தை பார்த்து எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் ஆகுறது, பார்க்க முடியல. போன்ல தான் கான்டாக்ட் பண்ண முடியுது, ஆனா அவருடைய முகத்தை பார்க்க முடியல. அவரோட அன்பாய் சிரிக்க முடியல. சிரிச்சு எத்தனையோ நாட்கள் ஆகுறது, மாதங்கள் ஆகுறது. காரணம் என்ன? சத்ரு, பிசாசனுடைய கிரியைகள் பெருகி இருக்கிற எந்த காலங்களில என் அன்பு தேவ பிள்ளைய, என் அருமையான அன்பு சகோதரி சகோதரிய, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, தெய்வ ஆலோசனை, நீதிமொழிகள் 18:10, அந்த நாமத்திற்குள்ளே நீ ஓடி, நீ உன்னை மறைத்து கொண்டால் நீ சுகமாயிருப்பாய், நீ பாதுகாப்பாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். பொல்லாப்புக்கு நேரிடாது, பொல்லாப்புக்கு நேரிடாது, பாதை கூட அடுத்து நுகாது. பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உடையவர், சாத்தானை ஜெயித்தவர், உன்னை பாதுகாத்து உன்னை நடத்துவார், உன்னோடு கூட இருப்பார். பயப்படுறீங்களா? பயம் இருக்கா? நடுக்க இருக்கா? திகில் இருக்கா? என்ன செய்வதுன்னு தெரியலையா? நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியலையா? பயப்படாது. அன்று சொன்னார், பயப்படாதே என்னாரு. சீஷர்களை பார்த்து சொன்னார், பயந்தார்கள். அவர் கடலின் மேல நடந்து வரும்பொழுது இயேசப்பா, சீஷர்கள் அங்க கொந்தளிக்குது, கடல் காற்று வீசுகிறது, அவர்கள் பயந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான், லூயா, நான் தான் என்று சொன்னார். ஆமா, அருமையா தேவப்பிள்ளைய, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர், அவருடைய தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லவர், ஜெயமெடுத்தவர், பலத்த துருகம், மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம், சர்வ வல்லவர் உங்களை கூட இருக்கிறார். ஆகையால தயவு செய்து இந்த வசனத்தின் படியா மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிற, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள். உனக்கு வேற எதுவும் வேண்டாம், அந்த நாமத்திற்குள் இரு, அந்த நாமத்துக்குள் ஓடி சுகமாயிரு, மறைத்துக்கொள், உடைய மறைத்துக்கொள், சொல்லுங்க, பேசுங்க அவரோடு, அப்பா என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா, உங்களுடைய கருத்து நிலையினால் என்ன மறைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய பிரசனத்தினால மறைத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தாவியானவரே, உங்களுடைய அபிஷேகத்தினால் மறைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய வல்லமையினால் மறைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய கிருபினால மறைத்துக் கொள்ளுங்க ஐயா, உங்களுடைய நாமத்துல மறைத்துக் கொள்ளுங்க ராஜா, எப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணி பேசுங்க, அவரோடு பேசுங்க,
அவரோடு பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. அப்பாவோட பேசுறோம் இல்லையா, அவரோட அவரு அப்பா, பெரிய அப்பா, மகத்துவம் உள்ள அப்பா, அவரோடு பேசுங்க. அவர் உங்களை மறைத்துக் கொள்வார், சுகமாய் நீங்க தங்கி வாசம் அணுவீங்க, நீங்களும் உங்க குடும்பத்தார், உங்கள் பிள்ளைகள் யாவரும் சுகமா இருப்பாங்க. அதுதான் எங்களுடைய ஜெபமும், நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா உலகம் முழுதும் உள்ள அத்தனை தேவ பிள்ளைகள் சுகமாய் தங்கி இக்காலங்களிலே அவர்கள் வாசம் பண்ண வேண்டும் ஆண்டவரே, அவர்கள் சுகமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்து வருகிறோம். இன்னும் தொடர்ந்து ஜெபிப்போம். பயப்படாது, கலங்காது, தெரியாது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலத்த துருகமா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார், சர்வ வல்லவரா இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம், ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல இயேசுவே, நல்ல பிதாவே, நாம பலத்த துருகம் நீதிமான்கள் நம்முடைய பிள்ளைகள் அதற்குள்ள ஓடி வந்து சுகமாயிருப்பார்கள். ராஜா அவர்கள் சுகமாய் தங்க வாசம் பண்ணுகிறேன். உடைய ரத்தத்தினால அவர்களை மூடிக்கொள்ளும், உங்களுடைய நாமத்தினால அவர்களை மூடிக்கொள்ளும், உங்களுடைய கிருபையினால அவர்களை மூடிக்கொள்ளும், உங்களுடைய ஆசீர்வாதங்களால் மூடிக்கொள்ளும், உங்களுடைய சுலுவின் ரத்தத்தினால மூடிக்கொள்ளும். நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் நான். நீ ஆசீர்வத்த தயவிற்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.